வணக்கம். ஆசி தமிழ் முரசு. செய்திகள் வாசிப்பவர் விஜி ராம். வைக்கிங்ஸ் எனப்படும் ஸ்காண்டினேவிய மக்கள் சரியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவை வந்து அடைந்துள்ளனர் என்பது ஒரு புதிய ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. கடல் பயணத்தை பெரிதும் விரும்பும் வைக்கிங்ஸ் எனப்படும் டென்மார்க், நார்வே மற்றும் ஸ்வீடனை சேர்ந்த ஸ்காண்டினேவிய மக்கள் வட அமெரிக்காவில் குடியேறியதற்கான சான்றுகள் இதுவரை கனடாவில் உள்ள ஒரு தீவில் மட்டுமே கிடைக்க பெற்றது. இந்த சான்றுகள் 1960களில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் ஸ்காண்டினேவிய மக்கள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தீவில் குடியேறினார்கள் என்பது கார்பன் டேட்டிங் மூலம் தெரிய வந்தது. ஆனால் தற்போது கிடைக்கப்பெற்ற ஆய்வுகள் மூலம் மிகச் சரியாக கிபி 1021 ஆம் ஆண்டு, அதாவது சரியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறி உள்ளார்கள் என்பது உறுதியாகியுள்ளது. இது குறித்து தரவுகள் நேச்சர் எனப்படும் இதழில் வெளியிடப்பட்டது. அந்த ஆராய்ச்சியில் புதிய வகை ட்ரீ டேட்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிபி 992 ஏற்பட்ட சூரிய புயலின் தாக்கத்தை அளவிடப்பட்டது. இதனால் வெளியான செறிவூட்டப்பட்ட கதிர்வீச்சுகள் புதிய குடியேற்றவாசிகள் வெட்டப்பட்ட மரங்களில் காணப்பட்டது. அந்த மரங்களில் உள்ள 21 வளையங்கள் மூலம் அவர்கள் 1021 ஆம் ஆண்டு குடியேறி உள்ளனர் என்பது உறுதியாகியுள்ளது. அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவிற்கு வருவதற்கு 471 வருடங்கள் முன்னதாக வைக்கிங்ஸ் குடியேறி உள்ளார்கள். ஆஸ்திரேலிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் ஆகியோரது பெற்றோர்களும் இனி உடனடி குடும்ப உறுப்பினர்கள் என வகைப்படுத்தப்படுவார்கள் என்றும், வெளிநாடுகளிலிருந்து அத்தகைய பெற்றோர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வருகை தரலாம் என்று கடந்த வாரம் பிரதமர் அறிவித்தார். இந்த அறிவிப்பானது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நவம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த அறிவிப்பை ஒட்டி தங்களது பெற்றோர்களை வரவேற்க குடும்பங்கள் தயாராகி வருகின்றன. இருப்பினும் இது ஆரம்பத்தில் முக்கியமாக நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் ஏசிடியில் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும் பயனளிக்கும். ஏனெனில் தற்பொழுது நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் ஏசிடி வரும் விமான பயணிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி பெற்றிருந்தால் தனிமைப்படுத்துதலில் இருக்க தேவையில்லை. அதே நேரம் சிட்னி வழியாக வருகை தரும் பெற்றோர்கள் மற்ற மாநிலங்களுக்கு பயணம் செய்ய விரும்பினால் அந்த மாநிலத்தின் பயண விதிகளுக்கு உட்பட வேண்டும். மேலும் நவம்பர் 1 முதல் குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் எளிதாக வெளிநாடுகளுக்கு பயணித்து தமது உறவினர்களை சந்திக்க முடியும். ஆனால் அவர்களும் நாடு திரும்பும் பொழுது அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய விதிகளை பின்பற்ற வேண்டும். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கு செல்லும் வயதுடைய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு $250 வவுச்சர்கள் அளிக்கப்படும் என்று முதல்வர் டொமினிக் பெரோட்டெட் இன்று அறிவித்தார். இது COVID-19 போது மாணவர்களை வீட்டில் வைத்து படிப்பதற்கு உதவி செய்த பெற்றோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இருக்கும் என்று முதல்வர் குறிப்பிட்டார். பொது முடக்கத்தின் போது பல குடும்பங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால்களில் ஒன்று வீட்டிலிருந்து கற்றுக்கொள்வது. இப்போது வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் போது மக்கள் வெளியேறவும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் ஊக்குவிக்க விரும்புகிறோம் என்று திரு பெரோட்டெட் கூறினார். 2021 பள்ளி வயது குழந்தைகளை கொண்ட நியூ சவுத் வேல்ஸ் வசிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வவுச்சர்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. $50 மதிப்பு கொண்ட 5 வவுச்சர்கள் அளிக்கப்படும் என்றும், அதனை பெற்றோர்கள் தங்கள் விருப்பப்படி அடுத்த ஆண்டு மார்ச் மற்றும் அக்டோபர் மாதத்திற்குள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட டைன் அண்ட் டிஸ்கவர் மற்றும் அகாமடேஷன் வவுச்சர்களை போன்று சர்வீஸ் நியூ சவுத் வேல்ஸ் செயலி மூலம் இந்த வவுச்சரையும் பயன்படுத்தலாம். விக்டோரியா மாநிலத்தில் புதிதாக 2232 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 12 பேர் தொற்றின் தீவிரத்தால் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் விக்டோரியா மாநிலம் இன்று காலை 70% தடுப்பூசி மைல்கல்லை எட்டியது. மேலும் மாநிலத்தின் தகுதி வாய்ந்த மக்கள் தொகையில் 90% பேர் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக்கொண்டுள்ளனர்.
நோய் தொற்றுகள் அதிகரித்த போதிலும் உலகிலேயே மிக நீண்ட நாட்கள் பொது முடக்கத்தை சந்தித்த மெல்பர்ன் நகரம் இன்று இரவு 11:59 பிறகு புதிய சுதந்திரங்களை தழுவ தயாராகி வருகிறது. இதனை ஒட்டி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் டேனியல் ஆண்ட்ரூஸ், விக்டோரிய மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக நாளை நாம் விரும்பும் விஷயங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கலாம், நன்றி விக்டோரியா, நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறினார். குயின்ஸ்லாந்து மாநிலம் வரும் 2021-22 ஆண்டிற்கான ஸ்கில்டு மைக்ரேஷன் திட்டத்தை விரைவில் அறிவிக்க உள்ளது. அதன்படி ஸ்கில்டு நாமினேஷன் துணை பிரிவு விசா 190 மற்றும் ரீஜனல் ஸ்கில்டு மைக்ரேஷன் துணைப்பிரிவு விசா 491 ஆகியவற்றுக்கான நியமன சுற்று விரைவில் திறக்கப்படும் என தெரிகிறது. முன்னதாக குயின்ஸ்லாந்து மாநிலத்திற்கு என்று 190 விசாவின் கீழ் 1000 இடங்களும் மற்றும் 491 விசாவின் கீழ் 1250 இடங்களும் மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மைக்ரேஷன் குயின்ஸ்லாந்து என்ற அரசாங்க அமைப்பு கருத்து தெரிவிக்கையில், தொழில் நிறுவனங்களுடன் அவர்களது தேவை குறித்து விவாதிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மாநிலத்தின் இடப்பெயர்வு திட்டத்தின் தொடக்க தேதி அறிவிப்பதில் தாமதம் ஆகிவிட்டது என்றும், குயின்ஸ்லாந்தில் எங்களுக்கு மிகவும் குறிப்பிட்ட சில திறமைகள் மற்றும் தொழிலாளர்கள் தேவைகள் உள்ளன, அதன்படி நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் தங்கள் விசா காலாவதியாகும் நிலையில் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் உள்ள விண்ணப்பதாரர்கள் தொடர்ந்து சட்டரீதியாக இங்கு தங்குவதை உபயோகப்படுத்த பதிவு செய்யப்பட்ட இடப்பெயர்வு முகவர் அல்லது குடிவரவு வழக்கறிஞரை அணுகுமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.